Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோவில் புதினா துவையல் உரல்ல எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கட்டு புதினாவை பொறிச்சு அலசி எடுத்துக்கலாம். மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7-8, தேங்காய் 1/2 மூடி, புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பூண்டு 1/10 பல். ஒரு வாணல் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வறுபட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு சீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இது செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினாவை அலசி வச்சுருக்கேன். அது நல்லா புளிஞ்சிட்டு தண்ணியெலாம் எடுத்துட்டு அப்படியே போட்டுடலாம். நல்லா கலந்து விடணும் புதினாவை. இப்போ பாருங்கள் புதினாவும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நேரம். அப்போ தான் இது நல்லா ஆறும். இங்கே பாருங்கள் உரல் நல்லா கழுவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் தேங்காவை வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ தேங்காவை நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச புதினா, தக்காளி, வறுத்து வச்ச மிளகா, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்க போகிறோம். அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் இது சீக்கிரமாக அரையும். இங்கே பாருங்கள் இப்போ புதினா துவையல் நல்லா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை உரல்லேருந்து வலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா செவக்க விடுங்க. செவந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சட்னி மேலே கொட்டிடலாம். இந்த புதினா துவையல் சாப்பாட்டுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சூப்பர்.